புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாழ்க்கை எனும் ஓட்ட பந்தயத்தில் வெற்றியை நோக்கி ஓடும் போது கடைசியாக ஓடுகிறோமே என்று கவலைப்படாதே, நிற்காமல் ஓடுகிறோமே என்று பெருமைப்படு. அந்த ஓட்ட பந்தயத்தில் உங்களை நித்தம் நித்தம் ஓடச் செய்து வெற்றியை எட்டி பிடிக்க செய்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். சார், இன்றைய சிறப்பு தகவல் எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க சார்? ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவே நந்தநந்தன சுந்தரே கோதாய நித்திய மங்களம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அஞ்சுவதும் அடிபணிவதும் அரங்கன் ஒருவனுக்கே. நாம் அனைவரும் கிணறை நிறைய முறை பார்த்திருப்போம். அந்த கிணறு எப்போதுமே தண்ணீரை மட்டும்தான் கொடுக்க தெரியும். அந்த கிணத்துக்கு மரம் இருக்குன்னா காய் கனிகளை கொடுக்க தெரியும், ஒரு செடி இருக்குன்னா காய்கறிகளை கொடுக்க தெரியும். அதாவது அக்ரிணை பொருட்களும் ஓரறிவு ஈரறிவு கொண்ட விஷயங்களும் நமக்கு உதவுகின்றன எப்பொழுதுமே, தன்னலம் கருதாமல். இது மகாபெரியவர் சொன்னது. ஆனால் மனிதன் ஆறறிவு கொண்டவன், அப்போது அவன் எப்படி இருக்கணும்னா எப்போதுமே இந்த விஷயம் தெரியாத விஷயங்களே நமக்கு எப்போதுமே உதவி கொண்டிருப்பது போல 1000 மடங்கு 1000 மடங்கு 1 லட்சம் மடங்கு 1 கோடி மடங்கு பிறருக்கு உதவி பண்ணிகிட்டே இருக்கணும். இறைக்கின்ற கிணறு தான் சுரக்கும். அந்த வகையிலே நீங்கள் பிரம்மாண்டமான வெற்றி அடையணும்னா உதவின்ற ஒத்த வார்த்தை உங்களை அடுத்த கட்டம் நகர்த்தும். கடிகாரம் எல்லாருமே பார்க்குறோம். அந்த கடிகாரம் எப்பொழுதுமே வந்து 24/7 24 மணி நேரமும் வேலை பார்ப்பதுனால தான் உயரமான இடத்துல இருக்குது. அப்போ நீங்கள் உழைப்பு என்பது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு ஓடாத கடிகாரம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை தவறான ஓடாத கடிகாரம்னா கூட ரெண்டு முறை சரியான நேரத்தை உங்களுக்கு காட்டுகின்றது. அப்போ இந்த இடத்துல பாசிட்டிவிட்டி, அப்போ உழைப்பு, உதவி, நேர்மறையான சிந்தனைகள், இது மூன்றும் ப்ளஸ் ரெண்டு மிக முக்கியமான விஷயங்கள். ஒருத்தன் வெற்றியடைய இருக்கக்கூடாது. அது என்னென்னா ஜாதி மதம் இனம் பார்த்து பழகக்கூடாது. பிறப்பெல்லாம் வந்து நம்ம தான் பிரிச்சுருக்கோம் ஜாதியெலாம். இந்து அடிப்படை பார்த்திங்கன்னா வேதம் தான். பகவத்கீதை இந்துவோடைய அடிப்படையான விஷயம் கிடையாது. இந்து மதத்தோட அடிப்படை நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 வேதங்கள். 4 வேதங்களில் எந்த இடத்துலையுமே ஜாதி பாகுபாடுகள் பிரிக்கப்படவில்லை. இது இடையில் வந்தவர் செய்தவர்கள். ஸோ தயவுசெய்து ஜாதி பாகுபாடு பார்க்காமல், குறிப்பாக நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்தது, நான் முதல்ல பேசினப்போ விதவை பெண்களை பார்த்தா அது சகுன தடைன்னு ஒரு நண்பர் வந்திருந்தவர் சொன்னார். லைஃப்பில் இது போன்ற ஆட்களை திரும்ப சந்திக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பிரபஞ்ச குறிப்புகளில் ஒரு விதவையை பார்க்குறேன்னா அது வந்து 2 மடங்கு போனஸாக நல்ல விஷயங்கள் நடக்கின்றது நான் கண்டுபிடித்த விஷயம். இது தவறாக திரித்து கூறப்பட்டு பெண்களை போகப்பொருளாக மட்டுமே வைத்திருக்க முடியும், அந்த பெண்கள் வந்து தெய்வங்கள், வணங்கப்பட வேண்டிய தெய்வங்கள் என்ற நம்ம இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இது போன்ற ஆட்கள் வந்து மாறிட்டாங்கன்றது ரொம்ப வருத்தமான விஷயம். அப்போ நீங்கள் ஒரு பெண்ணுக்கு வந்து நீங்கள் அது விதவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு தண்ணி குடிச்சு மறுபடியும் வெளில போகிறீங்க, அந்த வெளில போகும்போது பார்த்த பெண்ணுக்காகன்னும் போது நீங்கள் உங்களை அறியாமலே இந்த பிரபஞ்சத்தை அவமானப்படுத்துறீங்க. அப்போது உழைப்பு, பாசிட்டிவிட்டி, உதவி, நேர்மறையான சிந்தனைகள் ப்ளஸ் வந்து ஜாதி மதம் இனம் பார்க்காமல், நம்ம மேலே அடுத்தவன் கீழன்ற எண்ணம் இல்லாமல், அடுத்தவர்களை சங்கடப்படுத்தாமல் நீங்கள் இந்து நொடியிலிருந்து வாழ துவங்கினால் இந்த நாள் மட்டுமில்ல எல்லா நாளுமே சிறந்த நாளாக இருக்கும். நீங்களும் உங்களாலும் உங்களை சார்ந்தவர்களாலும் இதே போன்ற எண்ணங்கள் இருந்தால் புதிய யுகம் படைக்க, புதிய இந்தியா படைக்க நம்மால் மட்டுமே முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. மிக சிறப்பான வாழ்க்கை அனைவரும் வாழ, என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நிச்சயமா இந்த புது யுகத்தின் வாயிலாக புது யுகம் படைப்போம் அப்படின்னு நாங்க சொல்றோம் சார். தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. கோபால் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க கோபால். சார் வணக்கம் சார், நான் திருச்சி உறையூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க ஐயா. சார் நான் டைம் சேல பாத்துட்டு இருக்கேன். என்ன ஐயா லெவல் போனா என்ன சார் பண்ணணும்? இல்ல இல்ல புரியல, என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சயின்ஸ் வீட்டுக்கெல்லாம் சயின்ஸ் படிப்பாங்களா சார்? ஆமா, நீங்க ஏற்கனவே கூப்பிட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்க மறந்துட்டீங்க பரவாயில்ல. கோபால் பரவாயில்ல,
நீங்க வந்து உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஓகே, நான் திரும்பவும் கேட்கறேன், எல்லாருக்கும் கேட்கறதான் கேட்கறேன், உங்க மனைவிக்காக இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இந்த கல்யாணம் ஆன நாள்ல இருந்து? இல்ல சார், என்னோட கேள்வி உங்களுடைய அருமை மனைவிக்காக, உங்களுக்காக வாழக்கூடிய உங்க மனைவிக்காக நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? சார், என்னோட கேள்வி அது இல்ல, நீங்க லைஃப்ல யாருக்காக வாழ்றீங்கன்னு கேட்கல, உங்க மனைவிக்கு என்ன செய்திருக்கீங்க? உங்க மனைவின்ற ஒரு ஆத்மாக்கு, அருமையான ஆத்மாக்கு என்ன பண்ணிருக்கீங்க? அப்போ நமக்கு இது வந்து பிரபஞ்சம் தான் உங்க மனைவி சார், பிரபஞ்சத்துக்கு நீங்க எதுவுமே பண்ணலாம், பிரபஞ்சம் உங்களுக்கு திரும்ப என்ன பண்ணும், திருப்பி என்ன பண்ணுன்னு கேக்குறேன். நம்மளெல்லாம் கொண்டு போய் போட்டு வச்சு செய்யும் சார் பிரபஞ்சம். நீங்க புரிஞ்சுங்க, உங்க மனைவிக்கு நல்லது பண்ணா நல்லது வந்து பலாயிரம் மடங்காக நடக்கும் சார். உங்க மனைவி அழுதாங்கன்னா நீங்க பலாயிரம் மடங்கு அழறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் பிரபஞ்சம். பிரபஞ்சம் தான் உங்க மனைவி சார், உங்க மனைவியை நல்லபடியா பாத்துங்க, நம்பர் ஒன்று. நம்பர் ரெண்டு, நீங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க மனைவியோட நெத்தி பார்த்து எழுந்திருக்கிறதுக்கு பழகுங்க. நம்பர் மூன்று, வீட்டில் வந்து மீன் தொட்டி வச்சுங்க, ரொம்ப நல்ல விஷயம். எத்தனை மீன், கலர் ஃபிஷ்ஷு, கோல்டா, பிளாக்கானெலாம் விட்டுட்டு சின்னதாக மீன் தொட்டி வாங்க, மீன் தொட்டி பார்க்க பழகுங்கள். நீங்கள் ஒரு காதல் வசப்பட்ட கூடிய மனிதராக தெரியுறீங்க. உங்கள் வீடை பொறுத்தவரைக்கும் வடமேற்கும் தென்மேற்கும் கவனிக்க வேண்டிய பகுதி. உங்கள் வீட்டில் வடமேற்கில் என்ன இருக்குது, தென்மேற்கில் என்ன இருக்குது? வடமேற்கில் வந்து காலி இடம் சார், தென்மேற்கில் ஒரு பாத்ரூம் இருக்குது சார். தவறு தானே சார் அது? ஆமாம் சார், ஆமாம் சார். ஓகே, அப்பா இருக்காரு, அப்பா அப்பா வந்து செய்ய முடியாது. சரி, ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள், உங்கள் மனைவியோட பேச்சை மட்டும் கேளுங்க சார், நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போவீங்க சார். நம்பர் ரெண்டு, நீங்கள் வாழ்க்கையில் உண்மையிலே அடுத்த கட்டம் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மனைவியை கூப்பிட்டு நிறைய ஊர் சுற்றுங்க சார, சம்பாதிக்கிற பணம்லாம் செலவு பண்ண நீங்கள் செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் திருப்பதி பெருமாள், வெங்கடாச்சலபதியும் திருச்செந்தூர் முருகனும் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகிறாங்களோ அதுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். கோபால், வாழ்க வளமுடன். சார், பிரபஞ்சம் வந்து ரகசியங்களை வெளிப்படுத்தும் நீங்க நிறைய தடவை சொல்லிருக்கீங்க சார், இந்த பிரபஞ்சம் எப்படி சார் ரகசியத்தை வெளிப்படுத்தும், அதை நாங்க எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? பிரபஞ்சம்னா கடவுள், கடவுள்னா பிரபஞ்சம், ரொம்ப சிம்பிள். அந்த இந்த இடத்துல ஒரு பையன், நம்ம ஒரே பையன் நல்லா வளர்க்குறோம், பட் அது ஒரு ஒரு கிவன் பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த பையன் வந்து ஏதோ ஒரு மன வேறுபாடுகள் காரணமாக கல்யாணம் ஆன உடனே மனைவி கூட்டு வீட்டை விட்டு போயிடுறான் அப்படின்னு சொல்லும்பொழுது பிரபஞ்சம் வந்து என்ன சொல்லுதுன்னா, அந்த வீடு சரியில்லை இருந்தால் அந்த வீட்டில் யாரோடைய உயிர் போயிடும், ஒன்று அந்த பையன் இருக்க மாட்டான் இல்லை அப்பா இருக்க மாட்டான்னும் போது அவங்க அந்த இடத்துல எல்லாருமே என்ன 99% அந்த மருமகளை கறிச்சு கொட்டுருவாங்க, வந்தால் பிரித்து கூப்பிட்டு போயிட்டான்ட்டு. இது வந்து ஒரு ரகசியம். அப்போ இதை வந்து நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோன்னா, பையன் நீ வெளியில் இருப்பா, நீ சந்தோஷமாக இருந்தால் போதும், நீ இல்லாமல் இருக்கிறது எப்படி, இருந்தும் இல்லாமல் இருக்கிறது எப்படி, நீ இருந்தும் இல்லை தட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம், இருந்தும் இல்லைன்ற லைஃப்பை அவன் இருக்கிறான் நம்ம கூட இருக்கிறான்ற மாதிரி உணர்வோடு வாழ்ந்தால் முடியும். இது எப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு கோவிலுக்கு போகிறோம், கோவிலில் போகும்போது சாமி கும்பிட்டுட்டு வரோம், இல்லை சாமி கும்பிடும்போதோ ஏன் அவசரப்படுற, மெதுவாக வாங்கையா அப்படின்னு ஒரு குரல் கேட்குதுன்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக போயிருப்பீங்க, அவசரம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் சமீபத்தில் வந்து சாமி கும்பிட்டு வரும்போது நான் இருக்கேன்ல, எங்கம்மா போகிற, பத்திரமா போகணுமா, கையை பிடிச்சிக்குமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என் டிரைவர் தப்பு பண்ண போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. நான் உடனே சொன்னேன், திருச்செந்தூர்லேருந்து கிளம்பும்போது ஒரு நீங்கள் வந்து அவர் அதே மாதிரி அவசரப்படுறார், உடனே நான் பின்னாடி உட்காருங்க, நான் வண்டி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஒரு 450 கிலோமீட்டர் ஒரு 2.5 hours டிரைவ் பண்ணி வரேன், ஒரு இடத்துல ஒரு விபத்து, அது நான் ஓட்டதுனால அது தவிர்க்கப்பட்டதாக நான் நம்புகிறேன். இந்த இடத்துல அந்த திருச்செந்தூர் முருகர் கோயிலில் அவங்க பேசுனது எனக்கான சமிக்ஜை. நம்ம பேசும்போது ஒரு பறவை பறந்து போவோம், கிளி பறந்து போவோம், கிளி சத்தம், பறவைகளோட ஆனந்தமான சத்தங்கள், அப்புறம் பள்ளி கத்துறது, இந்த கௌலி வாக்குன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து இயற்கை நமக்கு கூடிய கொடுக்கக்கூடிய சகுனங்கள். இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஒரு விஷயம் திங்க் பண்ணிட்டு போவோம், பெரிய பிரச்சனை இருக்கும், டிவி பார்ப்போம், அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு ஃப்ளாஷ் நியூஸோ ஏதோ ஸ்க்ரோல் ஓடும், அந்த ஸ்க்ரோல் வந்து நமக்கான செய்தி, திடீர்னு ஒரு பாட்டு கேட்கும், பாட்டில் ஒரு செய்தி இருக்கும், அது நமக்கான செய்தி. நீங்கள் வந்து கார்லேயோ பஸ்லேயோ போயிட்டே இருப்பீங்க, பொண்ணு கல்யாணம் ஏதோ ஒரு விஷயம்ன்ட்டு, இது எப்போ தான் நடக்கும்னு, மேபி சாய்பாபா படம் ஓட்டியிருக்கோம் ஷிரடி முன்னாடி போகிற வண்டியில், இல்லைனா வந்து திருச்செந்தூர் முருகன் துணைன்னு ஒரு வண்டி வரும், இல்லைனா சமயபுரம் மாரியம்மன் துணைன்னு ஒரு வண்டி வரும், ஏதோ ஒரு சாமி படம் போட்டோ சாமி பேர் போட்டோ யாமிருக்க பயமேன்னு சொல்லிட்டு முருகர் படம் போட்டு ஒரு வேல் போட்டிருக்கோம். இது போல்
ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் உன்னிப்பாக பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் யாரோட தயவும் தேவைப்படாது. நீங்க பிரபஞ்சத்தோட ஒத்து போனாதான் புரிஞ்சுக்க முடியும். அப்ப இந்த இடத்துல நீங்க எப்ப புரிஞ்சுக்க முடியும்னா, ஒரு காலருக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியும், எனக்கு இங்கிலீஷ் தெரியும், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு ஹிந்தி தெரியாது, நம்ம எப்படி பேசிக்க முடியும், ஹவ் வி கேன் கம்யூனிகேட் அப்படின்னும்போது, இதே விஷயந்தான் வந்து பிரபஞ்சத்துக்கும். பிரபஞ்சத்துக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியும், மொழி தெரியும், நமக்கு ஒரு மொழி தெரியும்னா அந்த மொழி பிரபஞ்சத்தோடு பேசக்கூடிய பிரபஞ்சத்துக்கு புரியக்கூடிய மொழியாக இருக்கணும். பிரபஞ்சத்துக்கு என்ன புரியும்னா அன்புனா புரியும், உதவினா புரியும், தானம் நிதானம் சமாதானம் இந்த விஷயம் புரியும். அப்போ நீங்கள் எப்பொழுதுமே பிரபஞ்சத்தோடு ஒன்றிப்போகக்கூடிய நிலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மனிதனாக இருங்க அப்படின்னு நான் சொல்லலை, கடவுளாக மாறுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் கடவுளாக மாறிட்டீங்கன்னா பிரபஞ்சமும் நீங்களும் ஒன்று. அப்போ நீங்கள் இப்போ கடவுளுக்கும் மனிதனுக்கும் என்ன பெரிய வேறுபாடுனா மன்னிக்கக்கூடியவர் கடவுள். அப்போ எல்லா விஷயத்துலையும் மன்னிச்சிருங்க, யார் மேலும் கோபம் கூடாது. அப்போ நீங்கள் கடவுளாக மாறிட்டீங்கன்னா பிரபஞ்ச நுணுக்கங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும், பிரபஞ்ச சமிக்ஞைகள் புரிய ஆரம்பிச்சிடும். இன்ஃபேக்ட் சமீபத்தில் சேலத்தில் ஒரு இடத்துலையும் தஞ்சாவூர் இடத்துலையும் ஒருத்தங்களை மீட் பண்ணுறேன். போன உடனே கேட்குறேன், நீங்கள் வந்து லவ் மேரேஜ், ஆமாம், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து இந்த ஆசிரமத்தில் மீட் பண்ணிக்கலான்னு கேட்குறேன். மிரண்டு போயிட்டாங்க, என்ன சார் இது எப்படி சார் சொல்ல முடியும், அங்கே தான் மீட் பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு பெண்மணி அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் ஷி ஹஸ் அக்செப்டட். நான் வந்து வெளியில் வரும்போது சார் நான் நீங்கள் கேட்ட கையில் வந்து பிரமிச்சு போயிட்டேன் சார், இது எப்படி சார் உங்களுக்கு சொல்ல முடியும்ன்ட்டு. நம்ம குறி சொல்கிறாலோ ஜோசியரோ இல்லை ஒரு வாஸ்து கன்சல்டன்டாக சொக்கலிங்க மாதிரி படுறதை நான் விரும்பலை. நான் ஒரு படித்தவன், பிஇ படித்தவன், எம்பிஏ எம்ஃபில் படித்தவன், பிஹெச்டி முடித்தவன், ஒரு டாக்டரேட் ஒரு சைக்காலஜியில் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த குறிப்புகள் எப்படி புரியும்னா, நான் தவறுகளும் தப்புகளும் பண்ணதுக்கப்புறம் ஓவர் த பீரியட் நான் கற்றுக்கிட்ட விஷயம் இதுதான் அடிப்படை ஒரு மனிதனோட வாழ்க்கை, மனிதன் கடவுளாக மாறுவதற்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு சில விஷயங்கள் புரியுது, சொன்ன விஷயங்கள் புரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சதை நான் எடுத்துக்கங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்களும் ஒரு நாள் கடவுளாக மாறுவீர்கள், அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் நிச்சயமாக சார் தானம் நிதானம் சமாதானத்தை கடந்தாதான் சன்னிதானத்தை அடைய முடியும்னு அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம், நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மூணார்ல இருந்து ரவி பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்கோல மேடம், சொல்லுங்க ஐயா. அடிப்படையில நகரத்துக்குள்ள வாஸ்துகள்லாம் காட்டுக்கு கொண்டு போகாதீங்க. நம்ம தான் வந்து மாமரம் இருக்கிற இடத்துல வீடு கட்டிருக்கோம் சார். சோ அதனால வந்து மாமரம் தான் நம்மள கேள்வி கேட்கணும், நம்ம மாமரம் இருக்க கூடாதுன்னு கேள்வி கேட்கக்கூடாது. நல்ல கேள்வி கேட்டு நன்றி ரவி, வாழ்கோளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் நேரம், நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சேலம் மாவட்டத்துல இருந்து முருகன் பேசுறேன் மேடம். முருகன் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. முருகன் வணக்கம், வாழ்க வளமுடன், சொல்லுங்க முருகன் சார். வணக்கம் சார், வாழ்க வளமுடன் சார், ரொம்ப நன்றி சார், லைன் கிடைச்சது உங்ககிட்ட பேசுறதுக்கு. நான் புண்ணியம் பண்றீங்க சார், பதற்றமா இருக்கு சார், பல பதற்றமா இருக்கு சார் உங்ககிட்ட பேசுறதுக்கு. ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும்னு நினைச்சு உங்களுக்கு லைனுக்கு ரொம்ப நாள ட்ரை பண்ணி பத்துக்கா முத முத உங்ககிட்ட பேசணும் சார். மிக்க நன்றி முருகன். அதாவது வந்து எனக்கும் நானும் புண்ணியம் பண்ணிருக்கேன் உங்ககிட்ட பேசுறதுக்கு, இதை உங்ககிட்ட பேச வச்ச பிரபஞ்சத்துக்கு நன்றி. சொல்லுங்க முருகன் சார். எனக்கு எந்த ஒரு வாழ்க்கையில சந்தோஷம் உங்ககிட்ட ஒரு பேசுறது ஒரு பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் சார், பிளீஸ் சார், ஒரு நிமிஷம் சார் சொல்லுங்க ஐயா. சார் நான் ஜெயா டிவி 2011 இருந்து உங்க ப்ரோக்ராம் வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் சார், ஒரு 2 வருஷமா பார்த்தேன் சார். ஆனா நான் வாழ்க்கையில அப்பெல்லாம் வீடு வாசல் எதுவுமே இல்லாத வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் சார். ஆனா நான் அப்பயும் நினைச்சேன் சார், வாழ்க்கையில ஒரு நாள் வீடு கட்டணும்னா சார கூட்டிட்டு வந்து கட்டணும்னு நினைச்சு சார். ஆனா உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு அந்த நிகழ்ச்சி கேட்டு கேட்டு இப்ப ஆண்டவங்க 2017 தான் எனக்கு ஒரு சொந்த வீடு கொடுத்துக்கிறாரு சார். சரி, ஆனா உங்களுடைய கணிப்பு படியே நானும் எனக்கு தெரிஞ்ச வார்த்தையில அக்னி மூலையில அக்னி, குபேர மூலையில பெட்ரூமு, வாயு மூலையில பாத்ரூமு, வடகிழக்கு தாழ்வா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மாதிரி, மந்திராலயம் ஸ்ரீ ராகவேந்தர் மாதிரி, சீரடி சாய் பகவான் மாதிரி இந்த காலத்துல நீங்க ஒரு மகான் சார்.
சார், நான் மனிதர்களை வந்து மகானாக்குற வேலை வேணாம் சார். நானும் வந்து தவறுகள் தப்புகள் பண்ணாது சார். நீங்க மன்னிக்கிறீங்களா? நான் உள்ளத்துல, ஆனா இப்ப இருக்கிற நான் யூடியூப்ல டெய்லி 2 hours உங்களை பாத்துக்கிட்டு இருக்கிறதா எங்க வீட்டுல எல்லாம் ஏசுறாங்க சார். இதே பைத்தியம் பிடிச்சி போச்சு நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏசுறாங்க சார். சார் சரி, உங்க கேள்வி கேளுங்க முருகன். சார் நான் வந்து இப்ப வந்து சந்தோஷமா நிறைஞ்சிருக்கிறேன் சார். நான் மேலும் வாழ்க்கையில நல்ல, நீங்க சொல்ற எல்லாமே நல்ல மனசோட இருக்கணும், நல்ல உதவி செய்யறேன், யாருக்கும் எந்த தீங்கு நினைக்கிறது இல்லை சார். அப்புறம் சில டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்றேன் சார். இன்னும் நான் வாழ்க்கையில வந்து பல நிறைய சம்பாதிச்சு என் பிள்ளைங்கலாம் நல்லா இருக்கணும் சார். என் குடும்ப புண்ணியம் படுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சார், போதும் சார். இல்ல ஒரே ஒரு விஷயம், உங்க மனைவி பேர் என்ன? கமலா சாமி பேரா? லோகாம்பாள் சார். லோகாம்பாள், லோகத்தை ரட்சிக்கக்கூடியவள் சார். கமலாம்பாள் லோகாம்பாள்லாம் ஒன்று தான் சார். இந்த இடத்துல நான் சொல்லக்கூடியது, லோகாம்பலை மனம் நோகாமல் வச்சுங்க சார். இந்த லோகம் வந்து அந்த உலகம் உங்கள் வசப்படும். ரொம்ப நல்ல விஷயம் பேசுனீங்க. பட் எந்த சூழ்நிலையும் யாரையுமே கடவுளாக்காதீங்க சார். நம்ம நான் கடவுள்னா நீங்களும் கடவுள், அதை மட்டும் புரிஞ்சுங்க. நான் சாய்பாப்பானா நீங்களும் சாய்பாப்பா. ஸோ வந்து நீங்கள் வேற, நான் வேற இல்லை சார். நம்பர் 2, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால் மதுரை அழகர் ரொம்ப சிறந்த கோவில், 18 படி கருப்பு, திருச்செந்தூர், குருவாயூர், திருப்பதி சார். இந்த விஷயங்கள் உங்களை அடுத்த கட்டம் பெரிய அளவில் பிரயாணப்பட வைக்கும். வாழ்க்கையை வந்து நீங்கள் இனிமேல் எப்படி வாழணும்? நரிக்குறவர் இனம் இருக்கு இல்லைங்களா, அது போல் வாழணும். நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு வந்து நோய் வராது, சிசேரியன் ஆப்ரேஷன்லாம் கிடையாது. மிக மிக ஒழுக்கமான வாழ்க்கை முறையை வாழ்கிறவங்க நரிக்குறவர்கள். நீங்கள் அப்போ வந்து இயற்கையோடு இயந்து இருக்கணுன்றது என்னோடய ஆசை. நிறைய சுற்றிட்டே இருங்க. பிரம்மாண்டமான வெற்றி பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் முருகன். வாழ்க வளமுடன். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? பழனியிலிருந்து சங்கராம் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம முருகன் சொன்னோம், அடுத்து முருகர் கூப்பிட்டாரு, இப்ப நீங்க பழனிலிருந்து கூப்பிட்டுறீங்க. சொல்லுங்க ஐயா. ரொம்ப நன்றி சார். ஒரு வீடு கட்டணும், விவசாயம் பண்ணிட்டு. சரிங்க ஐயா. அதாவது உங்க வாஸ்துப்படி கட்டணும்னா எப்படி சார்? ஐயா உங்க பேர் சங்கர் சொன்னீங்களா? சங்கராம் சார். சங்கராம் ராமன் சார், நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்டான நேர்கோட்டில் வாழக்கூடிய ஒரு மனிதர் சார். எனக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நான் நல்லவனாக இருப்பேனா கெட்டவனாக இருப்பான்னு தெரியாது சார். நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருப்பீங்க சார். உங்கள் மனைவிக்கு உங்களை விட ஒரு சிறந்த கணவர் கிடைக்க முடியாது சார். ஐயா மேரேஜ் ஒன்றும் ஆகலைங்க சார். உங்களுக்கு மேரேஜ் ஆகலை? நான் ஓகே, மேபி உங்களுக்கு என்ன ஏஜ் உங்களுக்கு? 23 சார். 23? நீங்கள் என்ன 45 ஆள் மெச்சூரிட்டியோடு பேசுகிறீங்க. மிக சிறந்த லைஃப் உங்களுக்கு கிடைக்கும் சார். நீங்கள் கல்யாணத்துக்கு மட்டும் இப்போ உங்களுக்கு வரைக்கும் ஆகலைன்னா மனைவி சூஸ் பண்ணும்போது நல்ல பொறுமையாக நல்ல ஜோதிடராக பார்த்து, ஜாதகம் பார்க்குற பழக்கம் இருந்ததுன்னா ஜோதிடராக பார்த்து பொருத்தங்கள் பார்த்து பண்ணுங்கள். ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பீங்க சார். நீங்கள் ரொம்ப ஹைலி மெச்சூர்டு, ரொம்ப இன்டலெக்சுவல், மிக சரியாக மிக சரியான திறன்களில் மிக அற்புதமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு மாமனிதர் சார். நீங்கள் பெஸ்ட் லைஃப் நீங்கள் வாழ்வீங்க. உங்களுக்கு சோகால் வாஸ்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை வாழும்போது அந்த ஆண்டாள் வாஸ்துவோ எது பெஸ்ட் வாஸ்துவோ உலகத்தில் அது உங்களுக்கு அதன்படி வீடு கிடைக்கும் சார். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க நரிக்குறவர்கள் கூட்டம் மாதிரி வாழ பழகணும் அப்படின்னு. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக சந்தோஷமாக வாழ்வாங்க இல்லைங்களா? ஆனால் நீங்கள் கூடவே இன்னொரு விஷயமும் சொல்கிறீங்க, மனைவியை வந்து மனம் நோகாமல் பார்த்துக்கணும், அவங்க அழுதாங்கன்னா நம்ம வாழ்க்கை சிறக்காது, மனைவி சொல்லே மந்திரம் சந்தோஷமாக வச்சுக்கணும்லாம் சொல்கிறீங்க. கூட்டம் கூட்டமாக வாழும்போது மனைவியை மட்டும் எப்படி சார் சந்தோஷமாக வச்சுக்க முடியும்? ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் சொல்லும்போது பெற்றோர்கள் நிலை என்ன, கூட பிறந்தவர்களின் நிலை என்ன, குடும்பமாக வெளில போனால் சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? ஓகே, கூட்டம் கூட்டமாக வாழணும் மாற்று கருத்தே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பாவை பக்கத்தில் வச்சுங்க. டெய்லியும் நல்லது நடக்கணும்னா அம்மா அப்பா காலில் விழுந்துட்டு வேலையை துவங்குங்க, நல்லபடியாக நடக்கும். அக்கா தங்க அண்ணன் தம்பினா சொத்து பிரச்சனை விட்டு கொடுத்து போயிடுங்க. நம்ம வந்து நல்லா இருந்து அக்கா தங்க கஷ்டப்படுறாங்கன்னா நம்மளுக்கு அந்த பணத்தால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் நேற்று மதுரை நிகழ்ச்சியில் சொன்னது தான். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அக்கா தங்க அண்ணன் தம்பி பாசனா உஸ்லம்பட்டியில் ஒரு ஃபேமிலி, திண்டுக்கல்லில் ஒரு ஃபேமிலி, இதுதான் நான் இது வரைக்கும் என்னோடய ஹிஸ்ட்ரியிலே நான் பார்த்துருக்கேன். நான் பார்க்க நான் விரும்புறது என்னென்னா, ஒரு டைமில் ஒரு 2 லட்சம் பேர், 2 கோடி ஃபேமிலி வந்து அக்கா தங்க அண்ணன் தம்பினா ஒவ்வொரு வீட்லேயும் பாசமலர் போல் வந்து அந்த உறவுகள் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இது வந்து ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரி. அப்போ கூட்டம் கூட்டமாக வாழும்போது மாமனார் மாமியாரும் எல்லோரும் மதிக்க ஆரம்பிச்சுருவாங்க. பொதுவாக நிறைய வீடுகளில் இந்த மருமகன்கள் வந்து மாமனாரை துச்சமென மதித்து மாமியாரை வந்து அவமானப்படுத்தி வாழ்கிறவங்களாம் நிறைய பார்த்துருக்கேன். மாமனார் அதே போல் மாப்பிள்ளையை வந்து சரி அந்த படம் மாதிரி மரியாதைமாக நடத்துகிறதும் நான் பார்த்துருக்கேன். இது ஒன் சைடு தான் ஸ்டோரி. நீங்கள் ஆனந்தமாக நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு வந்துடும். நம்பர் 2, சரணியாக கேட்குறது என்னென்னா, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தானே போகணுன்ட்டு சில இடங்களில்
50 பேர்லாம் அனிமூன் போயிருக்காங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட 48 பேர் துணைக்கு போயிருக்காங்க. இது கிடையாது, மனைவிக்குன்னு ஒரு பேக்கெட் இருக்குது. ஏதாவது சொக்கலிங்கத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் பேஜஸ்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம வந்து திறந்து காட்டிகிட்டு இருக்க முடியாது. அதே போல் ஒவ்வொரு மனிதருக்கும் பர்சனல் பேஜஸ் இருக்குது, இருக்கும், இருக்க வேண்டும். இந்த இடத்துல நீங்கள் உங்கள் மனைவிக்காக நான் கணவனாக வாழ்ந்தே ஆக வேண்டும்ன்றபோது, நீங்கள் உங்கள் ஒய்ஃபோட போடும்போது உங்கள் வீட்டில் 10 குடுத்தனக்காரங்க இருப்பாங்க, 100 பேரை கூப்பிட்டு சினிமா போக முடியாது. அப்போ நம்ம சினிமா தியேட்டர் கட்டி அதில் வேணால் படம் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல உங்கள் மனைவியோடு நீங்கள் இருக்கணும், மனைவி உங்களுக்கு தேவைப்படுறாங்க, மனைவி உங்களுக்கு தேவைப்படுறாங்கன்னும் போது நீங்கள் எல்லாருமே சரி, கல்யாணம் ஆன எல்லாருமே மனைவிக்கிட்ட உனக்கு என்ன வேணும், சாப்பிட்டியா, தூங்குனியா, என்ன நடந்தது, என்ன சாரி கட்டியிருக்க, உனக்கு என்ன பிடிக்கும், என்ன வாங்கிட்டு வரணும், இது போன்ற விஷயங்கள், ஏன் டயர்டாக இருக்க, ஏன் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷ்டாக இருக்க, நல்லா இருக்க, என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்பொழுது மனைவி வந்து அந்த வாழ்க்கை வந்து நீங்கள் அது உங்கள் மனைவியோடு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை இந்த கேள்விகளுக்கு அப்புறம் அது சாப்பாடு நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய ஆள் நல்லா இருக்கணும் ஒவ்வொரு க்ஷணமும் சொல்லும்போது அது வந்து ஒரு பெரிய ஒரு அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லவ் பண்ணக்கூடிய லைஃபை ஒரு 70-80 வயதானால் கூட ஆண்களுக்கு பெண்களுக்கு அந்த லைஃப் கிடைக்கும். நேற்று கூட மதுரையில் வந்து அது போல் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்த்தேன், ஐ ஆம் வெரி ஹாப்பி. இது போல் ஆட்களை நம்ம பார்க்குறனால தான் நம்ம லைஃப்பில் ஒரு உயிர்ப்பு இருக்கின்றது. உங்கள் லைஃப்லேயும் ஒரு உயிர்ப்பு வேணும்னா உங்களை நம்பி வந்த உங்கள் மனைவிக்கு அந்த சந்தோஷத்தை கொடுங்க. நீங்கள் மனைவியை சந்தோஷமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த ஆன்மீகம் பக்கம் அதிகம் போக மாட்டாங்க, நீங்களும் போக மாட்டீங்க. அந்த ஆசிரமில் போய் தங்கிறது, கூட்டுறது, பெருக்கிறது, துவைக்கிற விஷயம் வராது. இது நடந்ததுன்னா வீடு உருப்படும், நாடு உருப்படும், எல்லாருமே நல்லா இருப்போம், எல்லாமே சுபிக்ஷமாக இருப்போம், எல்லாருமே மிக செல்வந்த செழிப்பான அன்பான அமைதியான மன நிறைவான வாழ்க்கை நிச்சயமாக வாழ முடியும். அற்புதமா சொன்னீங்க சார், எதையும் அறிந்து செய், தெரிந்து செய், செவ்வன செய், இப்படி செய்தால் சுகமான வாழ்க்கையை வாழ முடியும்னு சொன்னீங்க. தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரும், நல்ல நேரும், யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சிவன்மலை போற பழக்கம் உண்டா கேட்டேன். போங்க சார், நீங்கள் சிவன்மலையில் வந்து சீட்டு போட்டு கேட்டுங்க சார். அந்த முருகர் சொன்னால் அது வந்து திருச்செந்தூர், பழனி, நல்லகுமார, மாணிக்கமலை நல்லகுமார சாமி, திருப்பூர் கந்தசுவாமி, இதுக்கு அடுத்து அஞ்சாவது கோயில்னா என்னை பொறுத்திருக்கோம் சிவன்மலை முருகர் தான் சார். அந்த முருகரும் மற்ற முருகரும் எல்லாம் ஒன்று தான். அந்த முருகர்கிட்ட நீங்கள் சீட்டு போட்டு கேட்டுங்க, அது போக சொன்னால் போங்க. இது சொக்கலிங்கமோ ஜோசியர் சொல்லதை கேட்காதீங்க. முருகர் மிகப்பெரியவர், கடவுள் மட்டுமே உண்மை. அருமையான கேள்வி கேட்டது, நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. வாஸ்து மட்டுமா, சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களும் சொன்னீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. நிறைவாக ஒரு விஷயம், நேற்று மதுரை நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1300 பேர் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி மொமெண்ட்டு. எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, நல்ல ஃபுட்டு, நல்ல விஷயங்கள் நல்லபடியாக ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் எல்லா கேள்விகளுக்கும் நேரம் குறைவின்மை, நேரத்தின் காரணமாக நான் பதில் சொல்ல முடியல. ஒரு 100-200 பேர் நான் மிஸ் பண்ணேன், அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னென்னா, நான் சென்னையில் ஜனவரி 27 என்னுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 200 பேருக்கு 1-to-1, அதாவது அங்கே வந்து மீட்டிங் மைக் பிடிச்சி பேசலாம் கிடையாது. நீங்கள் ட்ராயிங் கூட வந்தீங்க, டைப் பண்ணி உங்கள் கொஸ்டின்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் நான் மட்டும், என்னுடைய நண்பர்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு, உங்களுக்கு நான் 1-to-1 உங்களுடைய கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணேன். நீங்கள் எங்களோட நம்பர்ஸ் எது தெரியுமோ அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஃபுட்டு கிடையாது, நீங்கள் வந்தீங்கன்னா 5 நிமிஷமோ 10 நிமிஷம் பேசிட்டு கிளம்பி போயிடணும். நான் சொல்கிறேன் இப்படி தான் பண்ணணுன்ட்டு, இப்படி பண்ணால் நல்லா இருக்குமான்னு கேட்காதீங்க, என் பிள்ளை படிக்குமான்னு கேட்காதீங்க, என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்குமான்னு கேட்காதீங்க. ஏன்னா பிறக்குமா இருக்குமானா அது இல்லாமல் போய்டும், நடக்காது அது. ஸோ நான் பாசிட்டிவாக வாங்க, இதுக்கு பணம் எதுவும் கிடையாது. இது என்னோட மக்களுக்கு, என்னை நம்பக்கூடிய 1000-கணக்கான 1,00,000 மக்களுக்கு நான் திரும்ப செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நான் எவ்வளோ செய்கிறனோ அந்தளவுக்கு பிரபஞ்சம் எனக்கு திரும்பி கொடுக்கும். நீங்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிங்க. ஜனவரி 27 சென்னை, 200 பேருக்கு மட்டுமே அனுமதி, எல்லாருமே ஒரே டைமில் வரக்கூடாது, அது டைம் கொடுத்துருவாங்க. அந்த டைம் ஸ்லாட்டில் வந்து உங்கள் கேள்விகளுக்கான விடைகளை கேட்டு நீங்கள் போங்க. புது வீடு கட்டுறவங்க தயவுசெய்து வந்து இந்த விஷயத்துக்கு வராதிங்க. இருக்கிறவங்க, வீடே இல்லாதவங்க, வீடு வச்சுருக்கவங்களுக்கு இதை நான் சப்போர்ட் பண்ண போகிறேன். இது குடும்பம் வரைக்கும் மிடில் கிளாஸ் ஏழைகள் வந்து யூஸ் பண்ணிக்கிறா நல்லது. பணக்காரர்களுக்கு நிச்சயமாக அது அனுமதி கிடையாது. இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு கொடுத்த நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகருக்கும் ஆண்டாளுக்கும் நரசிம்மருக்கும் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் குறைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுவதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளையே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த், ஆல் இஸ் வெல்.